வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய புதிய கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய கேள்வி என்னன்றதை நம்ம பார்க்கலாமா, அதுக்குரிய ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, யார் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான், ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் மிக மிக சரியான ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ண, எல்லாருமே சரியான ஆன்சரை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக் அப்படின்ற நபர் தான் சரியான விடை. இதை வந்து நீங்கள் ரெண்டு ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்தும் கொடுத்துருக்கீங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்தும் கொடுத்துருக்கீங்க. ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களை மென்மேலும் உற்சாகப்படுத்துகிறது. தேங்க்யூ. வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா. நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனாகிலும் யாரைப்போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். எவனாகிலும் யாரைப்போல், அந்த யாரைப்போல், அந்த யாரைன்றது தான் ஆன்சர் அங்கே வருது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யாரைப்போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு இடத்துல அவர் போய் பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சிலர் கூப்பிட்டு வராங்க. அப்போ கூட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க சீஷர்கள்லாம் போய் அதட்டுறாங்க, ஏன் இவங்களெலாம் இங்கே கூப்பிட்டு வரீங்க, இவங்களாம் எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாங்க அவங்கள. அப்போ இயேசுவானவர் தன்னுடைய திருவாய்மலர்ந்து சொல்கிறாருங்க இந்த விஷயத்தை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவனாகிலும் இவர்களைப் போல, அவங்கள காட்டி சொல்கிறாரு, இவர்களைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப 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 ஈஸியான ஒரு கேள்வி, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று சொல்லி. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களை என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பவும் நான் இந்த நாளுக்குரிய கேள்வி வாசிக்கிறேன், வாசிட்டு நம்ம முடிக்கலாமா. எவனாகிலும் யாரைப்போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த யாரைன்ற வர இடத்துல ஆன்சர் இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா வந்து காஸ்பிள்ஸில் வருது. காஸ்பிள்னால் நம்மளுக்கு தெரியும், நற்செய்தி பாடங்கள். நற்செய்தி பாடங்கள் என்னென்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த நற்செய்தி பாடங்களில் தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் செஷன் வந்தாச்சு. தேங்க்யூ. நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பைபிளிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.